மணி, ஹோம் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக வந்து லோக்சபாவில் வந்து ஒரு 3 பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து இந்தியாவில் ஏற்கனவே ரொம்ப வருஷமாக இருந்த ஐபிசி, சிஆர்பிசி, அப்புறம் எவிடன்ஸ் ஆக்டை வந்து ரிப்ளேஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பாரதிய நியாய சன்கிதா பில் வந்து இந்தியன் பீனல் கோட் 1860 வந்து ரிப்ளேஸ் பண்ணுது. அப்புறம் பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்கிதா பில் வந்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 வந்து ரிப்ளேஸ் பண்ணுது. அப்புறம் பாரதிய சாக்ஷியா பில் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 வந்து ரிப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமாகவே அந்த பிரிட்டிஷ் எரா பீரியட்லேருந்து இருக்க ப்ரொவிஷன் வந்து இப்போ இருக்க சொசைட்டிக்கு வந்து நிறையா பிரச்சனை வந்து கொடுத்துட்டு சொல்கிறாங்க. அதில் இருக்க ப்ரொவிஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெக்கோனியனாக இருக்குது, ரொம்ப ஹாரராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாகவே அதை பேசிகிட்டு இருக்கப்போ இப்போ வந்து அந்த ரீப்ளேஸ் பண்ணது வெல்கம் ஸ்டெப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே இருந்த சட்டத்திலேருந்து தான் சில ப்ரொவிஷன் வந்து இப்போ இருக்க நியூ பில்லில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறப்ப லாட் ஆஃப் இட்ஸ் ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய சேஞ்சஸ் வந்து பர்டிகுலராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ இருக்க சொசைட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமாங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஐபிசியில் பார்த்திங்கன்னா ஒரு 175 செக்ஷன் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருந்ததில் 8 நியூ செக்ஷன் ஆட் பண்ணுறாங்க, 28 செக்ஷன் வந்து ரிப்பீல் பண்ணுறாங்க, தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கப்போ அதை மாற்றிட்டு தான் இப்போ பாரதிய நியாய சன்கிதா பில்லுன்னு சொல்லிட்டு ஐபிசி பல அங்கே கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்டையும் அமெண்ட்மெண்ட் பண்ணி புது பில்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அது வந்து நம்மளோட இப்போ இருக்க சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுமாங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நியூ சிஆர்பிசி பில் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கிரிஷனரி பவருக்கு வந்து போலீஸுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. பவரை இப்போ ரைட் டு ஹேண்ட் கஃப்ங்கிற ஒரு அந்த டிஸ்கிரிஷனரி பவரை போலீஸுக்கு கொடுத்து சொல்கிறாங்க. முன்னாடி வந்து அது கிடையாது. டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 1996 ஒரு கேஸ் நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா மக்களை வந்து ஹேண்ட் கஃப் பண்ணக்கூடாது, கைது பண்ணுறப்ப விலங்கு மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு விலங்கு மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிஷனரி பவர் வந்து போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறப்ப ஹேண்ட் கஃப் போடலான்னு சொல்லிட்டு பவர் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க அந்த புதுசாக கொண்டு வந்த சிஆர்பிசி பில்லு அந்த மாதிரி நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த பில்லில் சேர்த்துருக்காங்க. செடிசன் ஆக்ட் வந்து ஐபிசியில் இருந்துச்சு, அதை வந்து இப்போ ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. செடிசன் ஆக்ட் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய நேரத்தில் மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள பற்றி ஏற்று பேசினாலே வந்து நிறைய நேரத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, ப்ரெஸ் ஃப்ரீடம் அது இதனால் அஃபெக்ட் ஆச்சு செடிசன்னால். இப்போ அதை ரிப்பீல் பண்ணது வெல்கம் ஸ்டெப்னாலும் அதே ப்ரொவிஷனை வந்து செடிசனுக்கு பதிலாக அந்த வார்த்தையை தூக்கிட்டு சப்வர்சிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு பில்லில் சேர்த்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேக் அண்டு பிராடு மேனரில் வந்து நிறைய அர்த்தம் கொடுத்து அதே ஸ்டெப்பை தான் வந்து மறுபடியும் கவர்மெண்ட் பண்ண போகிறதுங்கிறப்ப அந்த இடத்துல வந்து இப்போ செடிசன் ரிப்பீல் பண்ணிட்டோம் கவர்மெண்ட் சொல்கிறது வந்து ஒரு கொஸ்டினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ டெரரிஸ்ட் ஆக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் சேர்த்துருக்காங்க. டெரரிசம் எது மாதிரிலாம் இருந்தால் டெரரிசம் சொல்லிட்டு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ப்ரொவிஷன் வந்து தனியாக சட்டம் இருக்குது. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், யூஏபி ஆக்ட் தனியாக இருந்தால் கூட இப்போ புது பில்லையும் பார்த்திங்கன்னா டெரரிஸ்டுக்கான டெஃபினிஷன் கொடுத்தது வெல்கம் ஸ்டெப்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக ப்ரொவோகேஷன் பண்ணாலோ இல்லை அவங்கள பற்றி பேசினாலோ இன்டிமிடேட் பண்ணாலோ அதையும் டெரரிசம் ஆக்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது அவங்க மேலே வந்து இந்த டெரரிசம் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் வந்து ப்ரொவோக் பண்ணாலுமே அந்த டெரரிஸ்ட் ஆக்டுக்குள்ளே அவங்க வருவாங்கன்னு சொல்லியிருக்கப்ப இந்த இடத்துல வந்து பீப்புள் ஃப்ரீடம் ப்ரெஸ் ஃப்ரீடம் வந்து அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முன்னாடி பண்ணது தான் இப்போயும் பண்ண போகிறதா சொல்லியிருக்கப்ப இந்த பில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து வேறு எதுவும் கொண்டு வந்துருக்கு புதுசாங்கிற பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக கொண்டு வந்தோன்னு பார்க்குறப்ப கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து புது சர்வீஸாக புது ப்ரொவிஷனாக சேர்த்துருக்காங்க. மாப் லிஞ்சிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கும்பல் படுகொலை வந்து அந்த புது பில்லில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டெஃபினிஷன் அதை வந்து அஃபென்ஸாக சேர்த்துருக்காங்க. அப்புறம் க்ரைம் அகெயின்ஸ்ட் உமனுக்கு வந்து ஸ்ட்ரிக்டர் பனிஷ்மெண்ட் வந்து இந்த நியூ பில்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஐபிசி செக்ஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து பப்ளிக் வந்து பாப்புலராக தெரியும்னு சொல்கிறாங்க. இப்போ செக்ஷன் 302 வந்து மர்டரு, 420 வந்து சீட்டிங்கு, 379 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் தெஃப்ட்டு, 395 வந்து ஐபிசி செக்ஷன் 395 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் டக்கோயிட்டி, அந்த மாதிரி மோஸ்ட்லி பாப்புலரான சில செக்ஷன்ஸ் நம்பர்ஸ் வந்து இப்போ புது பில்லில் வந்து மாற்றிருக்காங்கிறப்ப அந்த நியூமரிக்கல் ஃபிகர் சேஞ்ச் ஆனது பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோவாக இருக்கட்டும், இல்லை க்ரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க் அண்ட் சிஸ்டம் ரெடி பண்ணுற டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஐபிசியில் ரீசெண்டாக வந்து 377 வந்து ரிப்பீல் பண்ணாங்க. அது வந்து இப்போ வந்து அந்த பில்லில் வந்து அந்த டெஃபினிஷன் வந்து மாற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கொண்டு வந்த நியூ பில்லில் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு மட்டும் நடக்கிற அந்த செக்ஷுவல் அஃபென்சஸ் வந்து பிரச்சனையாக சொல்கிறாங்க. அது வந்து மென் ஆன் மென் ஆர் உமன் ஆன் உமன் நடக்கிற பிரச்சனை வந்து பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெல்கம் ஸ்டெப்னு பார்க்குறப்ப டெரரிஸ்த்துக்கான டெஃபினிஷன், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு கிரைமுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. அப்புறம் ஒரு ட்ரையல் நடக்குன்னு அதை வந்து கன்க்ளூட் பண்ணுறது 30 நாட்களில் பண்ணணும், 2 அட்ஜர்மெண்ட் தான் பாசிபிள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்கம் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வர பில்லில் சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.